ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நான் பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 7, அதாவது அக்டோபர் 3 அன்று வெளியான 3 ப்ரோமோனுடைய விரிவான விமர்சனத்தை ஒரே எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ விரிவான 3 ப்ரோமோனுடைய ரிவ்யூக்கு ஸ்டே டூன் வித் மீ. முதல் ப்ரோமோ வந்து என்னன்னா, கொத்த மாட்டினது வந்து யுகேந்திரன் அண்ட் விசித்ரா. இந்த ரெண்டு பேர் தான் வந்து கொத்த மாட்டினாங்க. நோயிங்லி அன்னோயிங்லி இந்த ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த சீசன் ஃபுல்லுமே யங்ஸ்டர்ஸ் நிறையா வியாபித்திருக்காங்க. அதில் வந்து இந்த ஏஜ்டு பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏஜை கம்பேர் பண்ணும்போது விசித்ரா, யுகேந்திரன் அண்டு பவா, இந்த மூணு பேர் ஒரு கேட்டகரி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரதீப், விஷ்ணு, அதுக்கப்புறம் ஆமாம் விஷ்ணு, ஓரளவுக்கு கூல் சுரேஷ், இந்த ரேஞ்ச் பீப்புள். ஸோ இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். பட் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் ஸ்மால் ஃபாக்ஸ் ஹவுஸுக்கு வந்து யுகேந்திரனும் விசித்ராவும் போக சொல்கிறார் பிக் பாஸ். காரணம் என்னன்னா, ஸ்மால் ஃபாக்ஸில் இருக்கிறவங்க தான் சமைக்கணும், சமையல்ன்றது அவங்க தான் சமைக்கணும். நீங்கள் ரெண்டு பேரும் விதியை மீறிட்டீங்க, அதனால் நீங்கள் போகணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு பிரதீப் என்னன்னா, அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ரெண்டு பேர் அங்கே போகும்போது அங்கேருந்து ரெண்டு பேர் இங்கே வரவீங்க அப்படின்னு பிரதீப் சொல்கிறாரு. அது உடனே விசித்ரா வந்து, நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு போது, ஆமாம் எங்களுக்கு ஆள் வேணும் இல்லை, இங்கேருந்து நீங்கள் ரெண்டு பேர் போயிட்டீங்கன்னா இங்கே அங்கேருந்து ரெண்டு பேர் இங்கே வரது கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். சொல்லும்போதே விஜய்வர்மாவும் பிரதீப்பும் வந்து முட்டிக்கிற மாதிரி தான் இருந்தது. அதாவது ஆரம்பத்தில் நான் என்ன கால்குலேஷன் பண்ணி வச்சுருந்தேன்னா, விஷ்ணுவும் பிரதீப்பும் தான் நிறைய முட்டிக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ். பட் ஆனால் விஜய்வர்மா வந்து டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டாக பேசிகிட்ருக்கார். அவர் அப்படிலாம் பேசுவார் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதை வந்து ஹவுஸ் டீமில், ஹவுஸ் கிளீனிங்கில் இருக்கிறவங்களே சொன்னாங்க. ரொம்ப காலையில் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம்வர்மா கூட வந்து ரவீனா கிட்ட பேசிகிட்ருப்பார், இந்த மாதிரி வந்து நான் வந்து கேப்டனாக இருக்கேன், உனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், மற்றவங்களாம் அப்படி நடந்துக்குவாங்கன்னு தெரியல, அதேமாதிரி நான் வந்து கேப்டனாக இல்லைனா என்ன எப்படிலாம் வச்சு செய்வாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி விஜய்வர்மா பேசுவார். அதே நேரத்தில் விஜய்வர்மா என்ன சொன்னால், நான் ஒன்றும் அப்படிலாம் தப்புலாம் பண்ணலை அப்படின்னு அவர் சொல்வார். தப்பு பண்ணுறீங்க பண்ணலை, அது அப்பாற்பட்ட விஷயம். சட்ன அதே ஏற்கனவே நானும் வாசவரும் பேசின மாதிரி, நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த இடத்த அடைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் திடுத்துப்புன்னு வந்து வந்ததுமே வந்து என்ன சொல்கிறது, ரெட் கார்பெட்டாக உங்களுக்கு வந்து இந்த தலைவர் பதவி கிடச்சதில் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அது பேர்னா அந்த பேர்னிங் இருக்குது. அதில் பேசுகிற பேச்சுக்களும் அது மாதிரி தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று அதை தான் சொன்னது தான், பூர்ணா அண்டு ஆமாம் பூர்ணாவும் விக்ரம் சரவணன், அதுக்கப்புறம் மணி, மூணு பேர் பெருக்கும்போது அதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது அதை அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸும் அந்த மாதிரி காமிச்சிருக்கலாம் மேபி. ஏன்னா எப்பயுமே நம்ம ப்ரொமோவை பார்த்துட்டு நம்ம பொங்கவே கூடாது, அது வேறு இது வேறு அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கணும். பட் ஆனால் பிக் பாஸ் அறிவித்ததில் ரெண்டு பேரும் வந்து ஸ்மால் ஃபாக்ஸ் ஹவுஸுக்கு அவங்க போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து அந்த ப்ரொமோ வந்து நம்மளை வந்து அதிரடியாக கிளப்பணுன்றதுக்காக அதுக்கு வந்து கட் பண்ணியிருந்தாங்க. ரைட், செகண்ட் ப்ரொமோ என்ன, 12:00 வெளியான செகண்ட் ப்ரொமோ என்னன்னா, பிரதீப்புக்கும் விக்ரம் வர்மாவுக்கும் முட்டிக்கிறது தான். அதாவது என்னென்னா, இந்த கான்வர்சேஷன் வந்து, அதாவது பிக் பாஸ் போட்டது வந்து நீங்கள் தனித்தனியாக விளையாடி தனித்தனியாக நீங்கள் வந்து ரேஷனை வந்து வாங்கிக்கணும் அப்படின்றது கார்த்தி தான் அதை வந்து சொல்லியிருந்தாப்பில். ஆனால் விக்ரம் வர்மா எப்படி சொல்லிட்டாருன்னா, நம்ம எல்லாருமே டீம் தானே, எல்லாருமே வந்து விளையாடி அந்த கடன் நம்ம அடைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து எல்லோரும் கும்பலாக சேர்த்துட்டார். மீன்வாயில் வந்து இவருக்கும் அவருக்கும் ஏற்கனவே வந்து வாக்கிய தகராறு மாதிரி போயிட்டுருக்கு பிரதீப் அண்ட் விக்ரம் தர்மாவுக்கு. அப்போ விக்ரம் வர்மாவுக்கு தர்மான்ற மாதிரி விக்ரம் வர்மாவுக்கும் இவருக்கும் போயிட்டுருக்குது. பிரதீப் வந்து செகண்ட் ப்ரோமோவில் வந்து மின்னியை பிடிச்சவருக்காக தான் பண்ணார் அவர். அதாவது எப்படின்னா, இவங்க நீ கேப்டன் எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கணும், ஸ்மா இவங்க வந்து சமைக்கவே கூடாதுன்னு போது இவங்க சமைக்கிறது நீ எப்படி பார்த்துட்டு இருந்தா அப்படின்றதான் அவருடைய கேள்வி. அதுக்கு வந்து நீலாம் அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் வந்து விக்ரம் வர்மா சொன்னது. இதில் இன்னொன்று, இந்த போன ப்ரோமோவில் என்னென்னா, ஃபஸ்ட் ப்ரோமோலே வந்து எங்கள் ரேஞ்சுக்கு வந்து அங்கே யாராவது பிளேயர் இருக்காங்களான்றதான் பேசுகிறாங்க விசித்ரா. அதெல்லாம் செம காமெடியாக இருந்துச்சுக்காங்களேன். இவங்க ரேஞ்ச் என்னென்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு உள்ளார வந்ததுமே 18 கண்டஸ்டன்ட், ஒரே கண்டஸ்டன்ட் தான். அதில் என்ன அந்த ரேஞ்சு அப்படின்லாம் எனக்கு தெரியவே இல்லை. போக சொன்னால் போக போகிறீங்க, வர சொன்னால் வரப்போகிறீங்க, அவ்வளோதான். அதில் வந்து அதை யோசிச்சு பாருங்க, இந்த ப்ரைடெல்லாம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கப்புறம் வந்து விக்ரம் வர்மாவுக்கும் இவங்களுக்குமே வந்து இதாகுது. அப்போ வந்து என்னென்னா, நேற்று ஏன் அந்த மாதிரி விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்க, எழுதி போடுறத வந்து ஏன் வந்து அதை வந்து செய்யலை போலவலை அப்படின்னும் போது, நீங்கள் அந் இப்போ எப்படி துண்டாட்டிட்டு இருந்தீங்களோ அப்பயும் அதே மாதிரி துண்டாட்டிருந்தீங்க, கம்முனு இருங்கன்ற மாதிரி பேசுகிறார். ஸோ ரெண்டு பேருமே வந்து அதில் வந்து முட்டிக்குதுன்னு வச்சுக்காங்களேன். இப்போ இவர் போய் என்ன பண்ணுறாரு, எனக்கு சிக்கன் ரைஸு சிக்கன் எதுவோ வேணும் அப்படின் போது, காஃபி டீ இந்த மாதிரி டைம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்களால் போட்டு கொடுக்கும்போது கூட, ஸோ இதெல்லாம் நம்ம செய்ய முடியாதுன்னு போது, எனக்கான பங்கு
கிரியேஷனில் எனக்கான பங்கு நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பிரதீப் வந்து ஒரு ஒரு வகையில் வந்து கதையை வளர்த்துறாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா கதையை வளர்த்துறாருன்ற மாதிரி ரைட்ஸ் டு ஆஸ்க், நீங்கள் என்ன தான் கேப்டனாக இருந்தாலும் கேட்குற கேள்விகள் வந்து நியாயமானது. நேற்று அவங்க ரெண்டு பேரும் சமைக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டுருந்தீங்கன்றது கேட்குற நியாயமானது, ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம், பார்ப்போம் அது என்ன மாதிரியான. இந்த கட்டை வச்சுட்டு நம்ம எதுவும் பேசிட முடியாது, அதுதான் நான் முன்னாடி திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ப்ரோமோ. அந்த மூணாவது ப்ரோமோ பொறுத்தவரை நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணது தான். ஏன்னா வீட்டுக்கு வந்ததுமே வந்து மாயா வந்து ஸ்ட்ரைட்டாக போய் விக்ரம் வர்மா கிட்டே பேசினாங்க. விக்ரம் வர்மா வந்து பேசினாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் வர்மா அண்டு மாயாவுக்கான அந்த அந்த டேர்ம்ஸ் வந்து ஓடிட்டுருக்குது. ஆக்சுவலி ரெண்டு பேருக்கும் அதாவது நட்பு ரீதியாக ரெண்டு பேரும் பேசுகிறது கொள்வது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பிக்பாஸ் வந்து ஒரு சிந்து முறையர் வேலையை மூணாவது ப்ரோமோவில் சொல்கிறார். என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச பேர் அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அவங்கள பார்த்தாலும் ஒரு கிசு கிசு சுவாரஸ்யமான கிசு கிசு நீங்கள் சொல்லணும் அப்படின்னும் போது மாயா வந்து விக்ரம் வர்மாவை சூஸ் பண்ணுறாங்க. அவரை வச்சு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து விக்ரம் வர்மா வந்து மாயா இவர் மணிச்சந்திரா அவரை வந்து சூஸ் பண்ணுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா மணிச்சந்திரா யாரை சூஸ் பண்ணுறாருன்னா பூர்ணாவை வந்து சூஸ் பண்ணுறார். ஏன்னா நேற்று கவனிச்சிங்கன்னா தெரியும் மணிச்சந்திரா பூர்ணா அந்த பிரிக்கிற இடத்துலலாம் வந்து அவங்க அந்த இதில் இருக்கிறாங்க ஆக்சுவலி. ஆனால் இன்னொரு சில விஷயங்களும் பண்ணார் மணி, அது என்னன்றதை நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ இந்த மாதிரி வச்சு அதில் வந்து கிசு கிசுக்களை பேசணும். அதில் நிறைய விஷயங்கள் காமிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து அக்ஷய் அவங்க வந்து பேசுனாங்க இந்த மாதிரி லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கதையும் வந்து இட்டுக்கட்டி பேசும்போது இது என்னென்னா எப்பயுமே ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் இல்லை உங்களுக்கு மனசில் ஒரு விஷயம் இருக்குது அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்று நடக்குதுன்னா அது வெளிப்படையாக யாராவது பேசிட்டாங்கன்னா அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அங்கே உடஞ்சிரும். அதே நேரத்தில் நீ எப்படி அதை சொல்லலாம் அப்படின்றது தான் அங்கே காரணமாக இருக்கும். நீ எப்படி அதை வந்து பேசலாம் அப்படி இருந்துகிட்டே போட்டியா, நீ எப்படி அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே வந்து வரப்போகுது. ஏன்னா அந்த பிக்பாஸ் வீடுன்றதை பொறுத்தவரையிலையும் அது வந்து அதான் இன்றைக்கி கூட வந்து சொன்னது தான். நீங்கள் எப்போ உள்ளார வந்தீங்களோ அப்பயே நீங்கள் டாஸ்கில் வந்து உள்ளார நுழைஞ்சிட்டீங்க இந்த வீட்டில் அப்படின்னு சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சில சில கிளிப்பிங்ஸு கிளிப்ஸ்லாம் கூட இருந்தது ஆக்சுவலி. மாயா வந்து கூல் சுரேஷ் வந்து தமிழண்டான்னு கத்துனதுமே டக்குன்னு வந்து விக்ரம் சரவணன் கிட்ட சொல்லுவாப்பில் மாயா இவர் எப்படி இவர் என்ன ஜெயிப்பாரா எதுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது. ஸோ இந்த ப்ரோமோ மூணு ப்ரோமோவை பொறுத்தவரையும் நம்ம வந்து பேசியாச்சு. உங்கள் கருத்துக்களை பின்னூடங்களை தெரியப்படுத்துங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.